Hi y'all, welcome to Tickling Taste. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோவக்காய் ரெசிபி. இந்த கோவக்காய் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஒயிட் ரைஸ் வித் சாம்பார், சப்பாத்தி, புளிக்குழம்பு, ரசம் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஒரு வானலில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு அது மூணையும் ஆட் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1-3 பச்சை மிளகாய் வரையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் காரம் கம்மியாக தான் எப்போவுமே ஆட் பண்ணுறதுனால 1 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 3 பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு விழுந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று சின்ன சின்னதாக சாப் பண்ணிவிட்டு அதையும் நல்லா பொன்னிறமாகிற வரையும் ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணால் சீக்கிரம் ஃப்ரை ஆகும்னு மூடி போட்டு குக் பண்ணுறேன். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த கருவேப்பிலையோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு அதை எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமே 1/2 கப் அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட வாசம் போகிறதுக்காக கொஞ்சம் நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறம் கோவக்காய் 1/2 கிலோ எடுத்து முழுசாகவே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீசஸை நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு இந்த கலவையோடு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த கோவக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை வாரத்துக்கு 2 தடவை நம்ம சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இஞ்சி பூண்டு விழுது மஞ்சத்தூள் இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1-2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு குக் பண்ணணும். இடையில இடையில எடுத்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. லோலேருந்து மீடியம் ஃப்ளேம் வரை வச்சு குக் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சாலும் ஒன்றும் தவறில்லை. அந்த மாதிரி வச்சு குக் பண்ணிவிட்டு இதில் இப்போ தேவையான அளவு சால்ட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் 2 நிமிஷம் அளவுக்கு வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை மூடி போட்டு குக் பண்ண போகிறோம். இந்த கோவக்காய் ரெசிபி ரொம்ப ரொம்ப சிம்பிள். அது இல்லாமல் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கோவக்காய் நல்லா குக் ஆகிடுச்சு. ஒரு பாதி அளவு குக் ஆகிடுச்சு. இதில் காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 பிஞ்ச் கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போது தண்ணி எதுவும் ஊற்றாமல் மூடி போட்டு 2 நிமிஷம் அளவுக்கு குக் பண்ணணும். அதுக்கப்புறம் 1/2 கப் ஆனதுக்கப்புறம் 1/2 கப்பில் இருந்து 1 கப் வரையும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ இந்த காயை நல்லா மசிகிற அளவுக்கு வேக வச்சிடணும். சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ காய் நல்லா எனக்கு வெந்துருச்சு. வெந்ததுக்கப்புறம் இதில் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறது தேங்காய் பூ. தேங்காய் பூ ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணான்னா விட்டுடலாம். நான் வந்து இன்றைக்கி 2.5 டேபிள்ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மல்லித்தலை கார்னிஷ் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் கொடுத்து அப்படியே 1 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டு வச்சுருங்க. சூப்பரான ஹெல்த்தியான கோவக்காய் ஃப்ரை மசாலா இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. லைக் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.